ரஹ்மான் சங்கம் இன்றைய தினம் தனது உழைப்பால் உயர்ந்து தான் உயர்ந்தது மட்டுமல்லாமல் சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டுமென்ற உன்னதமான இலட்சியத்தோடு கல்வித்துறையிலே, பொருளாதாரத்துறையிலே, ஏழை எளிய மக்களுக்காக உதவுவதிலே எல்லா வகையிலும் முன் உதாரணமாக திகழ்கிறது இந்த ஐமான் சங்கம். 2016 தேர்தலிலே நான் சட்டப்பேரவைக்கு உறுப்பினராக தேர்வு செய்வதற்கு நான் போட்டியிட வேண்டுமென்று தீர்மானமே நிறைவேற்றிய அந்த பெருந்தகையாளர்கள் ஐமான் சங்கத்தினர்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் நன்றி உணர்வோடு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐமானுடையான என்னுடைய தொடர்பு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக உள்ளது. எல்லா விதமான வளர்ச்சிகளும் அடைஞ்சு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனமாக வந்து மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, ஏழை மாணவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும், பல பைத்துல் மால் மற்றும் பல நிர்வாகம் மற்றும் பல சேவைகள் செய்து சிறப்பாக சேவை செய்து வருகின்றது. இதனுடைய நிர்வாகிகள் எப்பொழுதும் தன்னலம் பார்க்காமல், சுயநலம் இல்லாமல், பொதுமக்களுடைய மக்களுடைய நம்முடைய கம்யூனிட்டிக்காக இந்த சேவை செய்வதில் முன்னேறி இருக்கிறார்கள் முக்கியமான நிர்வாகிகள். இறையருள் நிறைவோடு பொருள் தேடி புறப்பட்ட இஸ்லாமிய பெருமக்கள் சென்ற இடங்களிலெல்லாம் சங்கங்கள் அமைத்து சேவை செய்த சரித்திரத்தின் தொடராக அரபக மண்ணில் ஓர் அழகு நகரமான அபுதாபியில் வாழும் தமிழக முஸ்லிம்கள் அல்லாஹுவின் அருளோடு அமைத்திட்ட சங்கம்தான் அபுதாபி இந்தியன் முஸ்லீம் அசோசியேஷன். தமிழகத்திலிருந்து வேலை தேடி அபுதாபி சென்று பல்வேறு வேலை வாய்ப்புகளை பெற்று அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற தமிழக முஸ்லிம் சகோதரர்கள் தங்களுக்கிடையில் ஒரு அமைப்பினை உருவாக்கி அதற்கு ஐமான் என்கிற பெயரை வைத்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐமான் என்றால் அரபு இந்தியன் முஸ்லிம் அசோசியேஷன் என்று விரிவு செய்ய வேண்டும். அதனுடைய சுருக்கம்தான் ஐமான். திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்னும் முதுமொழிக்கு ஏற்ப தமிழ் சொந்தங்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்கிறார்கள். அந்த அடிப்படையில் அமீரக மண்ணில், குறிப்பாக அபுதாபியில், 35 ஆண்டுகளை கடந்து ஐமான் சங்கம் செயலாற்றி வருகிறது. அதனுடைய வரலாற்று சாதனை ஆவணப்படமாக எடுக்கப்படுவது அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். 1981 ஜனவரி 23 ஐக்கிய அரபு அமீரகத்தின் தங்க தலைநகரில் வாழும் தமிழக முஸ்லிம்களின் ஆன்மீகம், சமுதாய ஒற்றுமை, கல்வி உயர்வு, சமூக நலன், ஒழுக்க மேம்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அரும் சேவையின் அழகிய சின்னமாக இந்த சங்கம் நிறுவப்பட்டது. இந்த ஐமான் சங்கத்தை உருவாக்கிய பொழுது அதை உருவாக்கிய அன்பு நண்பர்கள் என்னிடத்தில் சொன்ன ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டிலிருந்து வேலை தேடி வெளிநாட்டுக்கு, குறிப்பாக அரபு நாட்டுக்கு வந்திருக்கிறோம். அரபு நாட்டிலே நிறைய பணம் கிடைக்கிறது, வருமானம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் அரபு நாட்டில் வெளிநாட்டு மக்களும் இங்கே வந்து குடியேறியிருக்கிறார்கள், இங்கே உழைக்கிறார்கள், இங்கே இருக்கிறார்கள். ஆக வெளிநாட்டு கலாச்சாரம் அரபு நாட்டிலே வந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரண்பட்டதாக அல்லது மாறுபட்டதாக, இல்லை இஸ்லாமிய ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடியதாக மாறிவிடுமோ என்கிற உள்ளச்சம் எங்களுக்கு ஏற்பட்ட பொழுதுதான் நாங்கள் தமிழகத்திலிருந்து இங்கே வந்து பணியாற்றக்கூடிய இளைய சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இஸ்லாமிய மார்க்க பிடிப்போடு குர்ஆன் ஹதீஸின்படி, ஷரியத் சட்டத்தின்படி இஸ்லாமிய ஒழுங்குகளை பேணி, இஸ்லாமிய சட்டங்களை பேணி, அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டு பண்பாட்டையும் நினைவில் வைத்து கொண்டு நமது வாழ்க்கை அமைய வேண்டும், நிறைய பணம் கிடைக்கிறது என்பதற்காக அந்த பணம் வீணான முறையில் விரயமாகிவிடக்கூடாது, அந்த பயம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரசூலுடைய பாதையிலே பயன்பட வேண்டும்,
ஆக வாழ்க்கையில் நிறைய பணம் வரும் போது வாழ்க்கை திசை மாறி கூட போய்விடும். அப்படி திசை மாறி சென்று விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு இன்று இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் இந்த சங்கத்தையே அன்றைய தினம் உருவாக்கினார்கள். அந்த காலகட்டத்தில் என்னன்னா பெரிய சம்பளம்லாம் இல்லை, ஆனால் அப்படி சம்பளம் குறைவாக இருந்தாலும் ஒரு கம்பாரிசன் பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு 10 மாதம் சம்பளம் அந்த 1 மாதம் சம்பளம் ஈக்குவலாக இருக்கும். ஆசிரியர்களுக்கே இங்கே அந்த நேரத்துலலாம் 100 ரூபா 120 ரூபா அப்படி தான் சம்பளம். அப்போ அங்கே வந்து பார்க்கும்போது ஒரு மாதத்துடைய அங்கே உள்ள சம்பளம் இங்கே ஒரு 10 மாதத்துடைய சம்பளத்துக்கு அளவுக்கு இருந்தது. நாங்கள் கடுமையாக உழைப்பு அந்த நேரத்தில் என்னுடைய மைத்துனர் போகும்போது எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாதுங்க அந்த காலம். இந்த வீடுகள் ஆஸ்பெஸ்டாஸ் அது பிறந்து ஈச்சம் ஓலை வீடுகள் தண்ணீர்லாம் கூட 2 ரூபா கொடுத்து வாங்கணும். அந்த அங்கே கழுதியில் கொண்டு வந்து டின்னில் வச்சு விற்பாங்க. அவ்வளோ வறட்சியான காலம். 79 அப்துல் வஹாப் சாப் அவங்க தான் முன்னாள் பிரசிடென்ட், அவங்க ஃபவுண்டர். இந்த ஐமான் சங்கத்தை தோற்றுவிக்கத்தில் முக்கிய முதற் பொருளி அவங்க தான். அவங்க இன்றைக்கி பெரிய எங்களுடைய எல்லாருடைய சீனியர் அவங்க தான். அப்துல் வஹாப் சாப் திருச்சியில் தான் இருக்காங்க. அவங்க வந்து பிகாம் முடிச்சுட்டு ட்ராவல் ஏஜென்சியில் ஏர் இந்தியாவெலாம் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய கல்ஃப் ஏர் ஏஜென்சியில் ஜெனரல் மேனேஜராக வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்போ வந்து எங்கெல்லாம் பழைய ஆளுங்கள்லாம் வந்து சந்திச்சாங்க 79 80 நினைக்கிறேன். அப்போ வந்து சந்திச்சு நம்ம ஏன் நமக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கக்கூடாது, ஏன்னா அப்போல்லாம் ஒரு ஊருக்காரங்க அதிக பேர்லாம் இல்லை. அப்போது வந்து தமிழர்கள் ஸ்கேட்டர்டாக இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது வந்து 1981 எல்லோரையும் அவர் சந்தித்தார். எங்கள் பழைய ஆளுங்களாம் எல்லாம் சந்தித்து ஒவ்வொருத்தராக இது பண்ணி என்ன செய்யலாம் நிறைய மசூரா பண்ணி நிறையா இது பண்ணி பல கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கடைசியாக 1981 ஜெயலலாபி சாப்ட்டு அந்த நம்ம வஹாபாய் இது ஜெயலலாபி சாப் இந்த காயல்பட்டணத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னோடியாக இருந்தாங்க. அவங்கள வீட்டில் ஃப்ளாட்டில் வச்சு பிசம்னா அவங்கள வந்து கௌரவத்தாலையோரை போட்டு அட்வா கமிட்டி ஃபார்ம் பண்ணி அப்போ தான் வந்து இந்த ஐமான் சங்கம் உருவாகுது. அரப் இந்தியன் முஸ்லீம் அசோசியேஷன் ஐமான் என்று அழைக்கப்படும் இந்த சமுதாய நற்பணி சங்கத்தின் மூலம்தான் சமுதாய நற்பணியில் ஈடுபடக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தந்தான். 1979 இந்த சங்கத்தை உருவாக்கும் விஷயமாக சகோதரர்கள் அப்துல் வஹாப், சம்சுதீன் ஹாஜியார், காதர் பக்ஸ் ஹுசைன், அட்கோ ஹசன், அயீபாய் போன்ற சகோதரர்கள் என்னை வந்து சந்தித்து என்னுடைய ஒத்துழைப்பை கோரினார்கள். மேலே குறிப்பிட்ட சகோதரர்களுடன் அபுதாபியில் வேலை பார்க்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த 1000 முஸ்லீம் சகோதரர்களை நாங்கள் சந்தித்து அவர்களின் ஒத்துழைப்பை கேட்டோம். அனைவர்களும் மகிழ்ச்சியுடனும் சம்மதித்தார்கள். காயல்பட்டினம் சித்தந்தரவை சேர்ந்த மரியாதைக்குரிய ஜெய்னுல்லாப்தீன் ஹாஜியார் அவர்கள் ஹம்தான் ரோட் சூக்கில் 3 ஸ்டோர் என்ற ஸ்டோர்ஸ் என்ற பெயரில் 2 கடைகள் நடத்தி வந்தார்கள். அவருக்கு உறுதுணையாக அவருடைய மகன்கள் 2-3 பேர் இருந்தார்கள். ஜெய்னுல்லாப்தீன் ஹாஜியார் அவர்களிடம் ஐமான் சங்கம் ஆரம்பிப்பதை பற்றி கலந்து ஆலோசித்தோம். ஹாஜியார் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அவருடைய நன்கொடையாக முதலாக 1000 திரகம் தந்து எங்கள் கையில் தந்து எங்களை மகிழ்வித்தார்கள். இதே அடுத்து இந்த ஐமான் சங்கத்தை எந்த இடத்தில் ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். இடத்தை பற்றி நான் இனிமேல் தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னோம். நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, எனக்கு ஏர்போர்ட் ரோடில் 2 பெட்ரூம் ஃப்ளாட் இருக்கிறது, அதில் நானும் மக்களும் தான் தங்கியிருக்கிறோம், ஆண் பிள்ளைகள் தான் தங்கியிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு ஐமானுக்கு இடம் நிரந்தரமாக அமையும் வரை என்னுடைய இடத்திலேயே நீங்கள் கூட்டங்கள் நடத்தலாம் என்று அனுமதி தந்தார்கள். நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என சொல்லி ஹாஜியாருக்கும் நன்றி சொல்லி ஹாஜியார் அவர்கள் இடத்தில் 3-4 கூட்டங்கள் நடத்தினோம். ஆர்வமுடன் தீன் குலத்தோர் ஆர்த்தெழுந்து அணி திரண்ட ஐமான் துவக்க விழா பொன்னெழுத்தில் பதியப்பட வேண்டிய நிகழ்வாகும். ஆம், சரித்திரத்தில் பொறிக்கப்பட்ட இந்த நெறிமிக்க நிகழ்விற்கு நெஞ்சம் நிறைந்த மகிழ்வோடு சன்மார்க்க சகோதரர்கள் வருகை தந்திருந்தனர். துபாய் இந்திய முஸ்லிம் சங்கத்தின் அன்றைய தலைவர்
அல்ஹாஜ் பி எஸ் எம் சையத் அப்துல் காதிர் எம்ஏ எம்எல் அவர்களின் தலைமையில் நெல்லை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவரும் ஜமாஅத்துல் உலமா மாத இதழின் ஆசிரியருமான மௌலவி அல்ஹாஜ் எம் இ என் அபுல் ஹசன் சாதிலி ஷாஹிப் நூரி ஃபாசில் பாக்கவி அவர்களின் சிந்தைக்கினிய சிறப்புரையோடு சங்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகம் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாட்டில் ஐக்கிய அரபு அமீரகம் பொதுவான அறிமுகத்தோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தலைநகரில் இருக்கக்கூடிய நம்ம தமிழக முஸ்லீம் சகோதரர்கள்லாம் ஒன்றிணைத்து சங்கத்தை உருவாக்கணும் என்ற எண்ணம் அப்பொழுது ஏற்பட்டது. அதனுடைய முதல் செயற்குழுவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அதை முதல் நிர்வாக அமைப்பை உருவாக்கக்கூடிய பணியில் அவர்களோடு பங்கேற்று செயல்பட்ட பணியாற்றிய வாய்ப்பு நினச்சி பார்க்கின்றது. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்க்கு எல்லா புகழும். இந்த ஐமான் சங்கத்தில் 1981 முதல் இன்று வரையிலும் தொடர்ந்து பயணிக்கின்ற வாய்ப்பினை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எனக்கு அளித்திருக்கின்றான். தமிழ் மக்களை எப்படி ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த ஐமான். இந்த தொடக்கம் எதிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமானாரை முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தினத்திலிருந்து அழைப்பு விடுத்தால் மட்டுமே மக்களை ஒன்றிணைக்க முடியும் என்ற காரணத்தினால் 1981 ஜனவரி திங்களில் மீலாது பெருவிழா அபுதாபி நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்லாத்தின் தார்மீக தத்துவங்களின் ஒன்றான ஒன்று கூடி உயர்வடைதல், சங்கமாகி சாதனை படைத்தல் என்ற சீரிய சித்தாந்தங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் அன்று துவக்கப்பட்ட ஐமானுக்கு இன்று வயது. தமிழகத்திலிருந்து வேலை வாய்ப்பை தேடி மக்கள் அமீரகத்தை நோக்கி வரத் தொடங்கிய காலகட்டத்தில் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பின்றி வாழ்ந்த சூழ்நிலையில் ஐமான் சங்கம் அனைவரையும் அழைத்து அரவணைத்து ஒருவருக்கொருவர் நேசர்களாக சகோதரர்களாக இணைத்து பல்வேறு பகுதிகளை சார்ந்தவர்களை ஒரு குடும்ப உணர்வுடன் உருவாக்கி ஒருங்கிணைத்தது. ஐமான் சங்கத்தால் 1982 திட்டமிடப்பட்டதுதான் திருக்குர்ஆன் தமிழுரை ஒளிநாடா தொகுப்பு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடைய அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஒரு காலகட்டத்தில் பரவலாக தமிழ் கூறும் நல்லூடகத்திற்கு பரவலாக கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற கவலை இருந்த நேரத்தில் மிக எளிதான முறையிலே ஒளிநாடாவின் மூலம் குரலை பதிவு செய்து குர்ஆன் திலாவத் அந்த கிராத்தையும் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பையும் மிக நேர்த்தியான முறையிலே பதிவு செய்து உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் பெருமக்கள் அதனை கேட்டு இன்புறக்கூடிய வகையிலே மிக எளிதான முறையில் நவீன யுகத்தை பயன்படுத்தி ஒளிநாடாக்களின் மூலமாக பரவச் செய்த பெருமை ஐமான் சங்கத்திற்குத்தான் உண்டு. அதற்கு பிறகு ஒளிநாடாக்கள், சிடி போன்ற நவீன படைப்புகள், இன்றைக்கு விஞ்ஞான யுகத்தினுடைய உச்ச அடையாளமாக திகழக்கூடிய யூடியூப் போன்றவைகளெல்லாம் வந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் வேண்டுமானால் தமிழ் மொழிபெயர்ப்பை நேர்த்தியான முறையில் இதுபோன்ற ஊடகங்களை கொண்டு பெறுவது என்பது எளிதாக காணப்படலாம். ஆனால் 20 முன்பாக இதுபோன்ற எளிதான நேர்த்தியான முறையிலே மொழிபெயர்ப்பை குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை கேட்க வேண்டுமேயானால் ஐமான் சங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒளிநாடாக்களை நாம் பெறுவோம் என்றுதான் தேடி பெற்று இன்புறக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் அப்பொழுது பெற்றிருந்தோம். எகிப்து காரி ஷேக் அப்துல் பாரி முகமது
அவர்களின் உள்ளத்தை உருக்கும் கிராத்துடன் பேராசிரியர் திருவை அப்துர் ரஹ்மான் அவர்களின் சிந்தனையை கவரும் தமிழ் குரலில் 90 நிமிட 38 ஒளிநாடாக்களை உலகில் முதன் முதலாக தமிழில் தயாரித்தது ஐமான் சங்கம்தான். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. ஐமான் சங்கம் எனக்கு தந்த அந்த சிறப்பு வாய்ந்த இறைவனால் அருளப்பட்ட அந்த பாக்கியத்தை பலரும் கோடிட்டு காட்டுகின்ற போது உள்ளபடியே நான் சொல்லுகின்றேன், இந்த சங்கத்தை நான் நினைத்து பார்க்கின்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் அருமை சகோதரர் அப்துல் வஹாப் சாஹிப், நூருத்தீன் போன்றவர்கள் என்னை தொடர்பு கொண்டு திருக்குரானுடைய வசனங்களை ஐமான் சங்கம் வெளியிடுவதற்கான ஒரு ஆர்வத்தை கொண்டிருக்கிறோம், உங்களால் தமிழிலே குரல் தர முடியுமா என்று கேட்டார்கள். இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் நான் முயற்சி செய்கின்றேன் என்று அவர்களிடம் சொன்னேன். அவர்கள் என்னிடம் சில கேசட்டுகளை, அதாவது அப்துல் பாரி முகமது, எகிப்தை சார்ந்த அப்துல் பாரி முகமது அவர்கள் திருக்குரானை ஓதவும் ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ப்பையும் மாஸ்டர் கேசட்டுகளாக எனக்கு தந்தார்கள். உள்ளபடியே கூறுகின்றேன், பல மாதங்களுடைய முயற்சிக்கு பின்னால் ஓரளவு என்னால் அதனை நிறைவு செய்ய முடிந்தது. அந்த வாய்ப்பினை தந்த ஐமான் சங்கத்தை நான் என்றும் மறக்கவே மாட்டேன். சங்கை மிகு தமிழக உலமாக்கள், மார்க்க விற்பனர்கள், பேரறிஞர்களின் மேலான கருத்துக்களும் ஆலோசனைகளும் ஒத்துழைப்பும் கோரப்பெற்று அல்லாஹுவின் கிருபையால் இந்த பெருமுயற்சி முழு வடிவடைந்து அதன் வெளியீடு விழா ஹிஜ்ரி 1404 அதாவது 1983 ஆண்டு அபுதாபியில் அமைந்துள்ள இந்திய கலாச்சார மையத்தில் சிறப்புடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் UAE ஜனாதிபதியின் கலாச்சார ஆலோசகர் மேதகு டாக்டர் இஜ்ஜத்தீன் இப்ராஹிம் அவர்கள் பங்கு பெற்று ஒளிநாடாவை வெளியிட்டார்கள். இந்த விழாவில் காயல்பட்டினம் மஹ்தரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி SS கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி அவர்களும், திருவை அப்துர் ரஹ்மான் அவர்களும், அரபகத்து அறிஞர் பலரும், பன்னாட்டு தூதுவர்களும், கல்வியாளர்களும் பங்கு பெற்று சிறப்புரை ஆற்றினார்கள். இறைவனுடைய திருவேதமாகிய அல் குர்ஆன் தமிழாக்கம் முதல் முறையிலாக கேசட் வடியில், அது மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு நல்ல பணியினை தமிழ் முஸ்லீம் சமுதாயம் அன்றைய தினத்திலே மகிழ்வோடு பெற்று அனைவர்களுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய வகையிலே ஐமான் சங்கம் அன்று திகழ்ந்தது. திருவை அப்துர் ரஹ்மான் அவருடைய குரல் வடிவில் கெசட் வடிவிலே முதல் முறையாக வெளியிட்ட பெருமை ஐமான் சங்கத்தை சாரும். எத்திக்கும் போற்றும் தெத்திக்கும் திருமறை அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய அழகுமிகு அற்புதமான சிறந்த தமிழாக்கத்தையும் தந்து அதை ஒளிநாடாக்கள் இணையதளங்களிலும் திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய மாண்புகளை மகத்துவங்களை பற்றியெல்லாம் தமிழ் பேசுகின்ற நல்லவர்கள் உலகெங்கும் அதை தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் ஐமான் சங்கம் அற்புதமான சேவையாற்றி கொண்டிருக்கிறது. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு குர்ஆன் தமிழ் மொழியிலே ஒளிநாடாவில் பதிவு செய்தார்கள். அந்த பதிவினை அரபு மொழி தன் குரல் வளத்தால் ஹாரி ஷேக் அப்துல் பாரி முகமது அவர்கள் பதிவு செய்தார்கள். அதன் தமிழாக்கத்தை தன்னுடைய அருமையான குரல் வளத்தால் பதிவு செய்தவர் பேராசிரியர் பெருந்தகை அப்துல் ரஹ்மான் அவர்கள். ஐமான் சங்கத்தை பொறுத்தளவில் என்னளவில் நான் ஒரு பள்ளி சிறுவனாக இருந்தபோதே அதை அறிந்திருக்கிறேன். அவர்கள்தான் முதன் முதலில் திருக்குர்ஆன் தமிழாக்கத்தோடு அதை ஒலி வடிவில் வெளியிட்டார்கள். எங்கள் ஊரில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் ஆளூர் என்னுடைய ஊர்,
அங்கே பெருநாள் பொழுதுகளில் பாடல்கள், நாகூர் அனிபாவுடைய பாடல்கள் ஒலிக்கும். அதற்கு அடுத்து அந்த ஒலிப்பேளையில் நாம் கேட்டு வளர்ந்தது ஐமான் வெளியிட்ட அந்த திருக்குர்ஆன் தமிழாக்கத்தை தான். இதேபோல் திருவை அப்துர் ரஹ்மான் அவர்களின் இனிய குரலில் நானிலம் போற்றும் நபிமொழி 40 என்ற தலைப்பில் முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை தமிழில் பொருளோடு ஒளிநாடாவில் வெளியிட்டது ஐமான். ஐமானின் மார்க்கத்துறை சேவை என்னும் மகுடத்தில் மின்னும் மற்றொரு வண்ணமிகு வைரமாகும். இதன் வெளியீட்டு விழா 1984 ஆண்டு ஹிஜ்ரி 1405 யுஏஇ கலாச்சார ஒன்றியத்தின் யுஏஇ கல்ச்சரல் பவுண்டேஷன் அழகிய அரங்கில் நிகழ்ந்தது. திரைக்கடலோடு இங்கு தொலைதூரத்தில் வாழும் தமிழக முஸ்லீம்களுக்கு ஐமான் நல்லதொரு சன்மார்க்க அழைப்பாளராகவும் அறநெறியின் அறிவு பாதையாகவும் திகழ்கிறது. ஆம், ஐமான் அலுவலகத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு பயான்கள் சிறப்புடன் நடாத்தப்படுகிறது. உயரிய குறிக்கோளுடன் தொடங்கப்பட்ட ஐமான் சங்கம் அதன் நோக்கத்தில் ஒன்றான தாயகத்தில் கல்விக்கூடம் அமைத்தல் என்ற திட்டத்தை நிறைவேற்ற செயற்குழு முடிவெடுத்து அதன்படி அன்றைய சங்க தலைவர் அல்ஹாஜ் ஏ அப்துல் வஹாப் அவர்களின் தலைமையிலான அறக்கட்டளை குழு அமைக்கப்பட்டு 6/3/1995 ஐமான் கல்வி அறக்கட்டளை என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு பதிவுத்துறையில் பதிவு செய்தது. அதன் தொடர்ச்சியாக திருச்சி கே நகரில் ஆசாத் நகர் மஸ்ஜித் அருகில் கல்வி வளாகம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டது. பின்பு ஓர் இடத்தை வாங்கி பதிவு செய்து அங்கு ஐமான் கல்வி வளாகத்தை முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டது. இக்கால சூழ்நிலையில் சமுதாய வேண்டுகோளை ஏற்று ஐமான் கல்வி கூட திட்டத்தை மகளிர் கல்லூரி திட்டமாக மாற்றி அதை நிர்வாகிக்க ஆய்வு செய்யப்பட்டு அன்றைய ஐமான் சங்கத்தின் ஐமான் சங்க தலைவராக விளங்கிய அல்ஹாஜ் ஜே சம்சுதீன் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. 1998 இருந்து முயற்சி செய்து அது 2 ஆண்டுகளிலே ஒரு கல்லூரியாக உருவெடுத்து திருச்சி கே நகர் அருகில் இருக்கக்கூடிய ஆசாத் நகர்ங்கிற ஒரு இடத்துல ஒரு கட்டடத்தில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இதற்கு மறுபடியும் கே நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல புதிதாக கட்டடம் கட்டி இன்றைக்கு 17 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 17 ஆண்டுகளில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 75 மாணவர்கள் இருந்த மாணவிகள் இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து 1100 மாணவிகள் படிக்கிறாங்க. ஐமான் சங்கத்துடைய பல்வேறு சமூக சேவைகள் இருக்குது. ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய இதயத்தை கவர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேவை ஐமான் பெண்கள் கல்லூரி அவர்கள் திருச்சியில் நடத்தி கொண்டு வருவது தான். ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு இன்றைக்கு அது தலையோங்கி ஒரு சிறந்த கல்லூரியாக தமிழகத்தில் பெயர் சொல்லக்கூடிய ஒரு மகளிர் கல்லூரியாக இயங்கி வருவதை காணும் பொழுதெல்லாம் நான் நெகிழ்ச்சி அடைவது உண்டு. ஏனென்றால் இறைவன் சொல்லக்கூடிய முதல் வேத வசனம் இஹரா பிஸ்மி ரப்பிகல்லதி கலகல் இன்சான மின் அலக், நீங்கள் படியுங்கள், உங்களை படைத்த இறைவனின் பெயரால் நீங்கள் படியுங்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை உருவாக்கிவிட்டு அவனுக்கு அருள் இருக்கக்கூடிய முதல் கட்டளையாக கல்வி அறிவை பெறுவதும் சிந்திக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்குவதும் தான் என்பது நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதிலும் குறிப்பாக பெண்கள் கல்வி கற்பது என்பது மிகப்பெரிய இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேவையாக இருக்குது. ஏன் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஓ இஃப் யூ எஜுகேட் அ மேன் யூ எஜுகேட் அ சிங்கிள் இண்டிவிஜுவல், வென் யூ எஜுகேட் அ உமன் யூ எஜுகேட் அ என்டையர் ஜெனரேஷன் என்று பழமொழி உண்டு. அதாவது ஒரு ஆண்மகன் கல்வி கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு தனி மனிதன் தான் கல்வியை கற்றுக்கொள்கின்றான். ஆனால் ஒரு பெண் கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு தலைமுறையே கல்வியை கற்றுக்கொள்வதற்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கல்வியை நாம் பின்தங்கிவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு இந்திய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயம் மிகவும் பின்தள்ளப்பட்டிருக்கு, ஒதுக்கப்பட்டிருக்கு.
இன்னும் பல அக்கிரமங்களை இந்த காலகட்டத்தில் சந்தித்து கொண்டிருக்கு. அதாக மிகப்பெரிய எம்பவர்மெண்ட் இந்த சமுதாயத்துக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவை என்றால் அது கல்வியை புகட்டுவதுதான் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதில் ஐமான் சங்கம் தலையோங்கி கல்லூரியை நடத்தி கொண்டு வருவதும் பொது சேவைகளிலும் ஈடுபடுவது என்பது சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நலனாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு மேலும் வளத்தையும் நலத்தையும் வழங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகம் இருக்கும் வரை அந்த சங்கத்துடைய சேவைகள் தொடர வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான முறையிலே ஐமான் கல்லூரியிலே கல்வி புகட்டப்படுகிறது என்பதனை காட்டிலும் பெண் பிள்ளைகளுக்கான மிகச்சிறந்த அவசியமுள்ள ஒரு அங்கமாக திகழக்கூடிய ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலைக்கூடமாக ஐமான் கல்லூரி திருச்சியிலே மிளிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்துல் வஹாப், ஜனாப் ஹபீபுர் ரஹ்மான், ஜனாப் ஹபீபுல்லாஹ், ஜனாப் கே புகாரி, ஜனாப் ஏஎம்எம் காதர் பக்ஸ் ஹுசைன், ஜனாப் கே சையத் ஜாபர், ஜனாப் எச் ஹசன் அஹமத், ஜனாப் ஏ அப்துல் மஜீத், ஜனாப் எம்எம் ஷஹாபுத்தீன், ஜனாப் கே குதுபுதீன் ராஜா ஆகியோர் கொண்ட ஸ்தாபனக்குழு அமைத்து ஐமான் கல்வி பொதுநல சங்கத்தை திருச்சியில் பதிவு செய்யப்பட்டது. 2000 திருச்சி ஆசாத் நகர் ஐமான் கல்வி வளாகத்தில் ஐமான் கல்வி அறக்கட்டளை ஸ்தாபக தலைவரும் திருச்சி ஐமான் கல்வி பொதுநல சங்கத்தின் துணைத் தலைவருமான ஹாஜி ஏ அப்துல் வஹாப் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கல்லூரி தொடக்க விழாவில் மூத்த கல்வியாளரும் சமுதாய தலைவருமான முனீருல் மில்லத் பேராசிரியர் கே எம் காதர் முஹைதீன் ஷாஹிப் அவர்கள் கல்லூரியை தொடங்கி வைத்தார்கள். கல்வி துறையிலே ஒரு பெரிய கவனம் செலுத்தி திருச்சியில், திருச்சி என்றால் தமிழகத்துடைய நெஞ்ச தாமரை என்று சொல்வார்கள், நடுநாயகமாக இருக்கக்கூடிய நகரம், அந்த நகரத்தின் ஒரு மத்திய பகுதியிலே, பிரதான பகுதியிலே ஐமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்பதை உருவாக்கி இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான மாணவியர் தங்கி படிக்கவும், வெளியூரிலிருந்து வந்து தங்கி படிக்கவும், உள்ளூர் மாணவியர் வந்து சென்று படிக்கவுமான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை அனைத்து பெண்களுக்காகவும், குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து அந்த கல்லூரியிலே மாணவிகள் சேர்க்கப்பட்டு திறம் வாய்ந்தவர்களாக திகழ்கின்றார்கள் என்பது மட்டுமில்லாமல் ஆலிமா முஹப்பலிகா படிப்பும் அங்கே படித்து கொடுக்கப்படுகின்றது என்பது கூடுதலான பாராட்டக்கூடிய செய்தியாகவும் இருக்கின்றது. ஒரு தொலைநோக்கு லட்சியம் இல்லாத அமைப்புகள் வெற்றி பெறுவதில்லை. ஐமான் பெற்ற வெற்றி எல்லாம் இந்த உணர்வோடு கூடிய செயல்களில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஐமானில் அங்கம் வகித்து வரும் மார்க்க அறிஞர்களின் குழுதான் ஐமான் உலமா சபை. இச்சபை ஐமானுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருவதுடன் மார்க்கத்துறையின் சேவைகளுக்கு தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்கி வருகிறது. வாழ்வில் திறனிருந்தும் நலிந்தவர்கள், அநாதைகள், எளியோர்கள் ஆகியோர்களில் சிலருக்கு தொழிற்கல்வி பயில 3 முழு செலவினையும் ஐமான் சங்கம் அளித்து வருகிறது. இதனால் பல சமுதாய மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். அநாதைகள் நல்வாழ்வு திட்டம் என்ற பெயரில் சங்க உறுப்பினர்கள் எவ்வித சிரமமும் இன்றி எல்லோரும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தொடங்கப்பட்டு இச்செயல்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கிடைத்த நிதியை தாயகத்தில் மஹல்லா நிர்வாகிகள் பள்ளிக்கூட அநாதை மாணவர்களின் கல்வி செலவிற்காக அனுப்பி உதவி செய்து வருகிறது ஐமான். இதுபோன்ற பைத்துல்மால் திட்டம் மூலமாக பலர் பயன்பெறும் வகையில் உதவி வருகிறது ஐமான் சங்கம். காலத்தின் தேவைக்கேற்பதான் ஐமான் பைத்துல்மாலும் உருவானது, தாயகத்தில் சேவை செய்வதற்காக.
2014 ஐமான் பைத்துல்மால் துவக்கப்பட்டு படிப்படியாக தன்னுடைய சேவைகளை துரிதப்படுத்தியது. ஐமான் பைத்துல்மால் எப்படி இயங்குகிறது என்றால், தனக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை தாயகத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பைத்துல்மால்களுக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக பயனாளிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கல்வியில் மட்டுமல்ல பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கிறார்கள். ஆகவே அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் அங்கே சென்ற கூட்டங்களிலெல்லாம் கூறியதை நினைவு கூர்ந்து அவர்கள் மூலமாக தமிழகத்திலே பல பைத்துல்மால்கள் உருவாகியிருக்கிறது. அந்த வட்டியில்லா கடன் மையங்கள் தோன்றுவதற்கு அவர்களுக்கு ஒரு கிரியா ஊக்கியாக ஒரு கிஃப்டாக அவர்களுக்கு ஏறத்தாழ 100,000 ரூபாய் வரை பல அமைப்புகள் மூலமாக வழங்கக்கூடிய சூழலிலே இதை பற்றி நாம் ஐமன் சங்க நிர்வாகிகளிடம் கூறியபோது அவர்கள் இதற்காக ஒரு தொகையை வசூலித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஊர்களுக்கு இந்த வட்டியில்லா கடன் பைத்துல்மால் அமைப்பதற்கு 100,000 ரூபாய் வீதம் கடனாக தந்து உதவியிருக்கிறார்கள். அப்படி பெற்ற உதாரணமாக காரைக்குடி இன்னைக்கு பல கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மதுரை அருகே இருக்கக்கூடிய புளியக்குளம் என்ற ஊரும் மிக சிறப்பாக வட்டியில்லா கடனை செய்து வருகிறார்கள். அதே போன்று பரமக்குடி, இப்படி பல ஊர்களிலே இந்த ஐமன் சங்கம் மூலமாக அந்த உதவிகள் நிறைவேறி வருகிறது. இன்னும் அவர்கள் தரையிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு அவர்கள் தானாக முன்வந்து இது போன்ற நிறுவனங்களை ஆரம்பித்து பைத்துல்மால் மூலமாக ஆரம்பித்து ஈகோ இல்லாமல் விட்டு கொடுக்கக்கூடிய வகையில் ஐமான் முன்னோடி அமைப்பாக இருந்து செயல்பட்டு இந்த சமுதாயத்துக்கு நல்ல வழி காட்ட வேண்டும். அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில் சான்றோர்கள் சகோதரர்கள் யாவரையும் ஐமான் அன்போடு அழைத்து வந்து இஃப்தார் செய்யும் இனிய சந்திப்பு நிகழ்வினை வருடா வருடம் மிகச் சிறப்போடு செய்து வருகிறது. இஃப்தார் நிகழ்வில் தாயகத்திலிருந்து சில பிரமுகர்களை அழைத்து சிறப்புரையாற்றி ஒற்றுமைக்கு வலுவேற்றும் நிகழ்வாக இது நடைபெற்று வருகிறது. உதாரணம் எடுத்துக்கிடுங்க, சர்வதேச புகழ்பெற்று மறைஞ்ச மருகும் அகமதீதாத்தை எடுத்துக்கிடுங்க. அந்த நாட்டில் முத முதல்ல வரும்போது அவர்களுக்கு ஒரு மக்களுக்கு மத்தியில் முன்னிறுத்தி அவர்களை இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வதற்கு ஐமான் துணை ஆயிடுச்சு. நான் பல தடவை அபுதாபி சென்ற போதெல்லாம் அங்கே ஐமன் அமைப்பு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தது, என்னை அழைத்து கௌரவித்தது. அதில் நான் சென்ற நேரங்களிலெல்லாம் இந்தியாவிலே ஏழை இளைஞர்கள் கல்வி பெற வேண்டும், அவர்கள் கல்வி பெறாமல் வெளிநாடுகளுக்கு வேலை சென்று வருவதால் அதற்குள்ள சிரமங்களை தாங்களும் அறிந்து உணர்ந்ததால் மற்றவர்கள் அந்த மாதிரி வந்துவிடக்கூடாது, அப்படி புலம்பெயர்ந்து வந்தாலும் அவர்கள் கல்வி கற்று வந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், தங்களுடைய குடும்பத்தோடு வாழலாம் என்ற ஒரு வகையிலே கல்வி விழிப்புணர்வு கூட்டங்கள் பல கூட்டங்கள் நடத்தினார்கள். வருடந்தோறும் புனித ரமலான் மாத காலத்தில் அபுதாபி வாழ் ஐமான் சங்க உறுப்பினர்களிடமிருந்து அரசு நிர்ணயிக்கும் ஃபித்ரா தொகையை பெற்று உரியவர்களுக்கு தாயகத்தில் கிடைக்கும் பணியை ஐமான் முன்னெடுத்து செய்கிறது. அது மட்டுமல்ல, வட்டி இல்லாமல் கடன் வழங்கக்கூடிய அந்த பைத்துல்மால்களுக்கு தமிழகத்தில் 1,000க்கு மேலுள்ள பைத்துல்மால்கள் இருந்தாலும் அதில் பல பைத்துல்மால்களுக்கு அவர்கள் வட்டி இல்லா கடனாக 1,00,000 ரூபாயை அவர்கள் இங்குள்ள தங்களுடைய நண்பர்கள் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற தூண்டுதல்களை செய்யக்கூடிய ஐமன் சங்கத்தை நான் பாராட்டுகிறேன். தாயகத்தில் உள்ள அநாதை இல்லங்கள் மூலமாக அநாதை சிறார்களின் நலனுக்காகவும் ஏழை விதவை பெண்களுக்காகவும் ஏழைகளின் நலன்களுக்காகவும் மஹல்லா ஜமாத்துக்கள் மூலமாக உடனுக்குடன் அவர்களுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி தொடர்ந்து உதவி புரிந்து வருகிறது ஐமான் சங்கம். பள்ளி, கல்லூரி, பொறியியல், மருத்துவத்துறையிலே ஈடுபட்டு படிக்க விரும்பக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள், குறிப்பாக ஆலிம்களுடைய குழந்தைகள், மோதினாருடைய குழந்தைகள், கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கு ஐமான் சங்கத்தின் சார்பாக நிறையவே உதவி செய்திருக்கிறார்கள்.
எனக்கு தெரிந்து பல லட்சக்கணக்கான ரூபாய் அதற்காக கொடுத்து சிறந்த முறையிலே கல்விக்கு பணியாற்றி வருகிறார்கள். அதோடு அந்தந்த ஊரிலே உள்ள மொஹல்லா ஜமாத்தை அணுகி ஐமான் சங்கத்தின் மூலமாக அந்தந்த ஜமாத்துகளுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ, பள்ளிவாசல் கட்டுவதற்கு, மதரசா நடத்துவதற்கு, மற்றுமுள்ள ஊர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, ஊரில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பதற்கு, அவர்களுக்கு வசதி வாய்ப்பை செய்து கொடுப்பதற்கான ஒரு நல்ல காரியத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐமான் சங்கத்தின் 25 ஆண்டு கால வெள்ளி விழா 30/9/2005 நடைபெற்றது. இந்த சிறப்பு மிகு விழாவில் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின், முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் முனீருல் மில்லத் பேராசிரியர் காதர் முஹைதீன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். வெள்ளி விழா நிகழ்ச்சி 25 ஆண்டு காலம் ஆற்றி இருக்கக்கூடிய அந்த பணிகளை பாராட்டக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய வெள்ளி விழா நிகழ்ச்சி. ஐநா மன்றத்தோடு தொடர்பு கொண்டு இந்த ஐமான் சங்கம் பொன்விழா காண வேண்டும், முத்து விழாவை காண வேண்டும், பவள விழாவை காண வேண்டும், தொடர்ந்து இந்த சேவை தொடர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆப்பிரிக்கருடைய உழைப்பை அமெரிக்க வரலாற்றிலும், சீனர்களுடைய வரலாற்றை கனடாவின் வரலாற்றிலும், இந்தியருடைய உழைப்பை மொரிஷியஸினுடைய வரலாற்றிலும், தோட்ட தொழிலாளியாக சென்ற தமிழர்களுடைய உழைப்பை இலங்கை சிங்கப்பூர் வரலாற்றிலும் நாம் இன்றைக்கும் கண்டுகொண்டிருக்கிறோம். அதுபோன்ற அமீரக வரலாறும் உங்களுடைய உழைப்பை பொன் எழுத்துக்களால் நிச்சயம் பொறித்தே தீரும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு நமக்கெல்லாம் இருக்கிறது. அதனுடைய பணிகள் என்று பட்டியலிடுவோமேயானால் அது ஒரு மிக நீண்ட பட்டியல். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய சிறப்பான கொண்டாட்டங்கள், சிறப்பான விழாக்கள், நாட்கள் என்று எவையவைகளெல்லாம் அரசு ரீதியாக கொண்டாடப்படுமோ அந்த நாட்களும், சமுதாய ரீதியாக கொண்டாடப்பட வேண்டிய விழாக்கள் நடத்தப்பட வேண்டிய அந்த நாட்களும், கல்வித்தலத்தில் நின்று பணியாற்ற வேண்டிய நிலைகள் வருகிற போது அத்தகைய நாட்களும், புனித ரமலான் மற்றும் புனித இரவுகளை மிக சிறப்பான வகையிலே கழித்திட வேண்டும் என்கின்ற வகையிலே ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைந்த அந்த நாட்களும் ஐமான் வரலாற்றில் மற்றவர்களால் மிகச்சிறப்பாக, மிக மகோன்னதமான அளவில் பாராட்டத்தகுந்த வகையாகத்தான் இருந்திருக்க முடியும். ஐமான் சங்கம் வந்து நம்மளுடைய சமுதாய சிந்தனைகளை தூண்டக்கூடிய விதமாக வருடந்தோறும் மக்கள் மன்றம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி நல்ல சொற்பொழிவாளர்களையும் சிந்தனை ஊட்டக்கூடிய சமூக பார்வை உள்ளவர்களையும் அழைத்து மக்கள் மன்றம் நடத்தி கொண்டு வருகிறோம். ஐமான் பைத்துல் மால் எப்படி தொழில் தொடங்குவதற்காக அல்லது தொழில் செய்வதற்காக கடனுதவி செய்து கொண்டிருக்கின்றனோ, அதே போன்று அடுத்த கட்டமாக தொழில் தொடங்குபவர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணம் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறோம். எப்படி என்றால், அவர் தாயத்துக்கு திரும்பக்கூடியவர்களுக்கு குறுகிய நேரத்திலே தொழில் தொடங்கக்கூடிய பயிற்சிகள் கொடுப்பது, அதற்கான தேவையான கைடன்ஸ் கொடுப்பது, அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒரு இன்குபேட்டர் போன்ற ஒரு ஏற்பாட்டை எடுத்து கொடுப்பது, அதன் மூலம் அவர்கள் உடனடியாக ஊருக்கு சென்றதுமே அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒரு வசதியாக இருக்கும். அவர்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஐமான் பைத்துல் மாலிலிருந்து நிதி உதவியும் செய்யலாம் என்ற ஒரு ஏற்பாட்டையும் ஒரு திட்டத்தையும் எடுத்து வைத்திருக்கின்றனர். இரத்த தான முகாம்கள், மருத்துவ முகாம்களை நடத்தி வரும் ஐமானுக்கு அல் அஹாலியா மருத்துவமனையில் நிர்வாக இயக்குனர் டாக்டர் புவனேஸ்வர் ஐமான் சங்கத்தின் மாபெரும் சேவைகளை பாராட்டி அதற்கான பாராட்டு சான்றிதழை வழங்கினார். அது மட்டுமல்லாமல் ஐமான் சங்கம் நடத்தும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தங்கள் மருத்துவமனை பக்க பலமாக நிற்கும் என மகிழ்ச்சி பொங்க அறிவித்தார். இஸ்லாமிய சிறப்பு நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுதல் கல்வியாளர்கள்
சமுதாய பிரமுகர்களுக்கு வரவேற்பு அளித்தல், கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்தல், திருக்குர்ஆன் ஓதிக் கொடுக்க ஏற்பாடு செய்தல், வரலாற்று கருத்தரங்கம் நடத்துதல், பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்குதல், ஜனாசா நல்லடக்கம், உயர்கல்விக்கு ஆலோசனைகளை வழங்குதல் போன்ற சேவையுடன் வேலைவாய்ப்புகள் தகவல்களை பரிமாறுதல் மற்றும் அமீரகத்தில் வேலை அற்றோருக்கு உரிய வேலை கிடைக்க முயற்சித்தல், இதுபோன்ற சிறந்த பணிகளை தொடர்ந்து ஐமான் முன்னெடுத்து வருகின்றது. வெள்ளி விழா முழக்கமான ஏழைகளை நேசிப்போம் என்ற சூளுரையுடன் ஏழைகளின் நல்வாழ்விற்கு தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது ஐமான் சங்கம். கல்வியிலே மட்டுமல்ல, மருத்துவத்திலே அவர்கள் செய்ய சேரிட்டபிள் டெஸ்ட் என்று வைத்து அதற்காக அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்களே மருத்துவ உதவிகள், அவையும் ஏராளம் ஏராளம். எத்தனையோ நம்முடைய பணியாளர்களே அங்கே ஏதாவது அவசர தேவை, அறுவை சிகிச்சை, அதை சரி செய்வதற்கு சரியான வருவாய் இல்லை என்கிற போது கை கொடுத்தது ஐமான் தானே. அது மட்டுமல்ல, அங்கே ஏதாகிலும் விசா சிக்கலா, அல்லது தாயகத்துக்கு திரும்புகிற சிக்கலா, அல்லது தொழிலாளர் பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் அதிலே தலையிட்டு தன்னால் இயன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறதே அந்த ஐமானின் சேவை, பாராட்டாமல் இருக்க முடியாது. விருந்தோம்பல் இஸ்லாம் என்றால் எத்தனையோ விளக்கங்களை சொன்ன அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்றால் விருந்தோம்பல் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு இலக்கணம் வகுத்தது போல, இலக்கியம் படைப்பது போல, இன்னார் இனியார் என்று பாராமல், எளியோர் பெரியோர் என்று பாராமல், அவர்கள் செய்கின்ற அந்த விருந்தோம்பல் உண்மையிலேயே அவருடைய புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே தன்னலமிக்க தன்னலமே பாராமல் பொது நலமே பெரிதாக எண்ணி உழைக்கக்கூடிய பல பெரியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த சமுதாய பணிக்காக தங்களை ஆட்படுத்தி கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு, எதிர்காலத்திற்கு, இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று என்னுடைய அவாவினை தெரிவித்து, ஐமான் புகழ் சிறக்க அதில் இருக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற நல்லவர்களின் பெரியவர்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐமான் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தூய எண்ணத்தோடும் பெருந்த மனப்பான்மையோடும் அனைவர்களையும் அரவணைக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தோடும் இளைஞர்களையெல்லாம் அவர்களுடைய பணிகளிலே ஈடுபட்டு அவர்கள் அளப்பரிய சேவையாற்றுவதன் காரணமாகத்தான் ஐமான் சங்கம் தமிழ் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உள்ளங்களிலெல்லாம் பாராட்டை பெறக்கூடிய வகையிலும் தொய்வின்றி வெற்றி நடை போறக்கூடிய அந்த பணிகளை செய்து வருவது தமிழ் முஸ்லீம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாராட்டுக்குரியதாக நாம் எல்லாம் கருத வேண்டியிருக்கின்றது. ஃபேமிலி கெட் டுகெதர், குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்பட்டிருக்குன்னாக்கா, பல வேலைகளிலும் இருக்கக்கூடிய அன்பர்கள், குடும்பத்தினர் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு நாள், ஒரு முழு நாள் அவர்கள் ஒரு இடத்துல இருந்து தாங்கள் பலவிதமான விளையாட்டு போட்டிகள் தங்கள் குழந்தைகளை ஈடுபடுத்தி அவர்களுக்கு பரிசு கொடுத்து, அப்புறம் பல விதமான நிகழ்ச்சிகள் பெரியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் நடத்தி மகிழக்கூடிய ஒரு தினமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 25 வயசு பையனாக நான் அபுதாபிக்கு வந்து வேலைக்காக போனேன். போய் வேலையை சேர்ந்ததுக்கப்புறம் ஐமானுடைய தொடர்பு ஏற்பட்டுச்சு. ஐமானுடைய தொடர்பு ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய பெரும் கருணையால் அந்த சங்கத்துடன் ஐக்கியமாகி அதிலிருந்து வந்த உள்ள ப்ராஜெக்ட்ஸ் அத்தனைக்கும் முதன்முதலாக குர்ஆன் கேசட் அதனோடு சேர்ந்து பயணித்து, அதற்கு அப்புறம் ஸ்காலர்ஷிப், ஏழை இளைஞர்களுக்கு உள்ள ஸ்காலர்ஷிப், அதுக்கு அடுத்ததாக ஐமான் மகளிர் கல்லூரி அது உருவாக்குறதுல ஈடுபட்டு, அதுக்கப்புறம் ஐமானுடைய பைத்துல் மால் அதுலேயும் ஈடுபட்டு, பலரோடு சேர்ந்து உருவாக்கிய சங்கம் ஒரு சரியான ஒரு கைகளில் வந்து கொடுத்துட்டு வந்த திருப்தி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. 1983 முதல்
அங்கே பணிக்கு பணி நிமித்தம் காரணமாக அபுதாபி போன நாம் அல்ஹம்துலில்லா 2012 வரை அந்த நாட்டில், அரபு நாட்டில், குறிப்பாக அபுதாபியில் இருந்து நம்ம பணியாற்றினோம். அதில் வந்து பொது சேவையிலும் சோஷியல் ஒர்க்கு பண்ணுறதுக்கு தூண்டுகோலாக இருந்து என்னை இணைத்து கொண்ட நாட்கள், அதற்கு காரணமாயிருந்த ஐமான் சங்கம் மறக்க முடியாது. வாழ்நாளில் நாம் செய்த அந்த இளமை கால பணிகள் இன்றும் நம்மளுடைய இந்த மண்ணை விட்டு மறையும் வரை அது நம்முடைய நெஞ்சத்திலே ஊறி போயிடுச்சு. ஒரு நல்ல பொது வாழ்க்கையில் நம்ம ஈடுபடுறதுக்கு காரணமான ஐமான் சங்கம் இன்று 3வது தலைமுறை கண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், வலக்கு சுக்ரியா அல்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எல்லாத்தையும் அங்கே இந்த கல்ஃபில் உள்ளவங்களுக்கு கேட்டாக்கா ஐமான் பாடகர்னு சொன்னால் தான் விளங்கும். அந்த ஒரு டைட்டிலே எனக்கு பெரிய பாக்கியம். ஐமான் தொடக்க காலம் முதல் ஐமானுடன் நான் பயணிப்பவன் என்பதாலா? இல்லை, அன்றைய நிர்வாகிகள் முதல் இன்றைய நிர்வாகிகள் வரை நான் இந்த தொய்யாமல் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேனே, அந்த பண்பினாலா? எதுவாக இருந்தாலும் ஐமானில் நானும் ஓர் அங்கம் என்று நினைத்து கொண்டிருப்பவன் நான். ஐமான் சங்கத்தை பற்றி அதிகமாக சொல்ல கொண்டே போகலாம், ஆனால் சொல்ல நேரமின்மை காரணமாக ஒன்றிரண்டை சொல்ல விளைகிறேன். ஐமான் சங்கம் தமிழ்ச்சங்கம் போன்றது. மதுரை தமிழ்ச்சங்கம் தமிழை வளர்த்தது. ஐமான் சங்கம் அபுதாபியில் தமிழர்களை வளர்த்தது, வாழ வைத்தது என்று சொல்லலாம். நிச்சயமா ஐமானுடைய பணிகள் அளப்பரியது. அதன் சேவைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக தாயகத்திலிருந்து வெளிநாடு வருவர்களுக்கு மிக சிறப்பான முறையில் கௌரவம் அளித்து பல கருத்தரங்குகள், இரத்த தான முகாம்கள் என பல்வேறு சமூக நல பணிகளை ஈடுபட்டு வருவதை நம் அனைவரும் அறிவோம். இதன் பணிகள் இன்னும் விரிவடைந்து எல்லா மக்களுக்கும் சமூக நல பணிகள் போய் சேர வேண்டும். அதற்கான பணிகள் இன்னும் செவனே செய்து மென்மேலும் ஐமானின் பணிகள் சிறகு விரித்து பறந்து அனைவருக்கும் பயன்பட ஈமான் அமைப்பு சார்பில் மனதார வாழ்த்து தெரிவிக்கிறேன். அபுதாபி தமிழர்களுக்கு ஐமான் சங்கம் தாய்ச்சபையாக இருக்கிறது. இத்தகைய ஐமான் சங்கம் தாய்ச்சபையால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு தொடர்ந்து அதனுடைய ஒத்துழைப்பை நல்கி வருகின்றது என்று சொல்வதை விட, அமீரகத்திலே முறையான ஒரு தளமோ களமோ இல்லாத தாய்ச்சபைக்கு அமீரக காயிதேமில்லத் பேரவை என்ற ஒரு முகவரியை பேராசிரியர் முனீருல் மில்லத் அவர்கள் தந்தமைக்கு ஐமான் சங்கம் தன்னுடைய முழு களப்பணியை ஆற்றியிருக்கின்றது. எங்களை வழிநடத்திய ஐமான் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் கண்ணியத்திற்குரிய கீழக்கரை காசி காதர் புக்ஷ் காக்கா அவர்கள் ஒரு 20 திர்கம் வரும் என்றாலும் கூட ஒரு அரை மணி நேரம் 40 நிமிடங்கள் ஆவது நடந்து சென்றுதான் அந்த 20 திர்கத்தை நாம் பெற வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட, சமுதாயத்திற்காக வரக்கூடிய அந்த 20 திர்கத்தை விட்டுவிடக்கூடாது என்று என்னை போன்ற இளைஞர்களை எல்லாம் அந்த 40 நிமிடம் நடக்க வைத்து அழைத்து சென்று இந்த சமுதாய பயிற்சி பட்டறையிலே ஒரு பயிற்சியை, மிகப்பெரும் பயிற்சி அளித்த தலைவர்கள் சிட்டிசன் மஜீத் அண்ணன் போன்ற மிகப்பெரும் சமுதாய தலைவர்கள், இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்த தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய ஷம்சுத்தீன் ஆசியார் அவர்கள், அவர்கள்தான் காயிதே மில்லத் பேரவையினுடைய மூத்த துணைத் தலைவராகவும் இருந்து எங்களை வழிநடத்துகின்றார்கள் என்ற சிறப்பும் காயிதே மில்லத் பேரவைக்கு உண்டு. அமீரக மண்ணின் அபுதாபில் கடந்த 37 ஆண்டுகளுக்கு மேலாக சமுதாயத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான அமைப்புகளில் ஒன்று ஐமான் சங்கம். இந்த அமைப்பு அமீரக அபுதாபி மட்டுமல்லாமல் தாயக திருச்சியிலும் ஐமான் மகளிர் கலைக்கல்லூரி நிறுவி கல்வி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐமான் சங்கத்திற்கும் அபுதாபி லால்பேட் ஜமாத்திற்கும் ஒரு நீண்ட உறவு இருக்கிறது. ஐமான் சங்கத்தின் தொடக்க உறுப்பினர்கள் ஃபவுண்டர் மெம்பராக லால்பேட்டையை சார்ந்த அல்ஹாஜ் மருகும் எஸ்எம் முகமது ஹசன்பாய் அவர்களும் மற்றும் ஹசனுத்தீன் பாய் அவர்களும் இருந்து பணியாற்றியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இன்று வரை லால்பேட்டையை சார்ந்த மண்ணின் மைந்தர்கள் இன்று வரை ஐமானுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை இறுதி வரை தொடர வேண்டும் என்று வல்ல ரஹ்மானை பிரார்த்தித்தவனாக, அதேபோல் அபுதாபி லால்பேட் ஜமாத்தை துவங்குவதற்கு ஐமான் சங்கம் மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு பண்ண விரும்புகின்றோம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, பொது சேவையிலே
40 வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கும் பாரம்பரியம் மிக்க வரலாற்று பேரியக்கமான ஐமானின் பொதுச் செயலாளராக பணியாற்றுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய எல்லாமல்ல இறைவனுக்கு மகத்தான நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். என்னை பொறுத்தவரையிலே இந்த தொண்டனின் பயணம் என்பது ஐமான் சங்கத்தில் 3வது தலைமுறையாக தொடர்கின்றது. எனது மரியாதைக்குரிய தந்தையார் ஐமானின் ஆரம்பகால நிர்வாகிகளில் ஒருவரும் பொதுச் செயலாளர்களில் ஒருவருமாகிய காயல்பட்டினம் அல்ஹாஜ் எஸ்ஹெச் ஷேக் அக்கா அவர்கள் ஆரம்பகால நிர்வாகியாக பணியாற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து நானும் இந்த வரலாற்று பாரம்பரியமிக்க சங்கத்திலே பொதுச் செயலாளராக இன்றளவும் பணியாற்றி வருகின்றேன். 3வது தலைமுறையாக எனது மகன் ஷேக் அவர்களும் இப்பொழுது ஐமானின் ஒரு பகுதியாக பணியாற்றி வருகின்றார். ஐமான் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையை ஐமான் சங்கம் அமீரகத்திலே செய்து முடித்தது. ஒரு பக்கம் சாதாரண சம்பளத்திற்கு அமீரகத்திலே பணியாற்றிய ஏழை எளியோர்கள் நல்லோர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மிக பெரும் நிர்வாகத்தின் தலைவர்களாகிய பணியாற்றிய பெருமதிப்பிற்குரிய சலாஹுதீன் காக்கா, மருகும் என்சிஇ ஆதம் காக்கா, ஈடிஎம் மில்கோவின் மத்தின் அகமது சயீத் சாப் போன்ற மிக பெரும் ஜாம்பவான்கள் இன்னொரு பக்கம், இந்த இரு பக்கத்தையும் ஒன்றிணைத்து ஒரே கூடாக கொண்டு வந்து சமுதாயத்திற்கு மிக பெரும் சேவைகளை ஐமான் அள்ளித்தந்தது. அப்படிப்பட்ட ஐமானின் மணிமகுடமாக திருச்சியிலே அமைந்திருக்கும் ஐமான் மகளிர் கல்லூரி மிக பெரும் சாதனையாக இன்றளவும் நான் கருதுகின்றேன். டெக்னாலஜி வளராத 80களின் ஆரம்ப காலத்திலே அருள்மறை திருக்குரானின் தமிழாக்கத்தை உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர்கள் ஐமானின் திறமைமிக்க அன்றைய நிர்வாகிகள். உலகு உள்ளவரை அந்த சதக்கத்தில் ஜாரியா என்னும் மிக பெரும் நன்மையை அவர்கள் இறைவனொருளால் என்றென்றும் பெற்றுக்கொண்டிருப்பார்கள். ஐமானை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தளங்களில் ஐமான் சங்கம் பணியாற்றி வருகின்றது. திருக்குரான் பரவலாக்கம், கல்வி பணி, பொருளாதார உதவி, பைத்துல் மால்கள் மூலமாக செய்யப்படும் பொருளாதார உதவி, வேலைவாய்ப்பு, சமுதாய சங்கங்களை ஒன்றிணைத்தல் போன்ற மகத்தான பணிகளை தொய்வின்றி இறைவனொருளால் ஐமான் சங்கம் செய்து வருகின்றது. இந்த பணி என்பது இறைவனொருளால் உலக இறுதி நாள் வரை தொடர எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லொருள் பாலிப்பானாக. தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பார்கள். அத்தகைய சிறப்பு பெற்ற பழமொழிக்கேற்ப அமீரக தமிழர்களின் தாய்ச்சபை என்று எல்லோராலும் போற்றி அழைக்கப்படும் ஐமான் சங்கத்தினுடைய வெள்ளி விழா நிகழ்வை அமீரகத்தினுடைய தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கொண்டாடி மகிழ்ந்த அந்த சங்கத்தினுடைய சேவையை எண்ணி பேருவகை கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லா, உலகத்தில் எத்தனையோ சங்கங்கள் தங்களுடைய சீரிய பணிகளால் வீரியமடைந்திருக்கின்றன. ஐமான் சங்கம் தமிழகத்தினுடைய நெஞ்சத்தாமரை என்று எல்லோராலும் போற்றி அழைக்கும் திருச்சி மாநகரில் பெண்களுக்கென தனி கல்லூரியை உருவாக்கி சிறப்போடு நடத்தி வருகிறது. கல்லூரியை நடத்தக்கூடிய சங்கம் என்று ஒன்று உண்டென்று சொன்னால் அது ஐமான் சங்கம் மாத்திரமே இருக்க முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐமான் சங்கத்தின் கருவறையில் உருவான கல்லூரி தான் இன்று தமிழகத்தினுடைய மைய பகுதியில் கல்வி சேவையாற்றி வருகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்டுவதில் பேருவகை கொள்கின்றோம். அத்தகைய ஐமான் சங்கம்
அமீரகத்திலே சிறப்பான பணிகளை செய்வதோடு தாயக மண்ணிலே வாழக்கூடிய மக்களுடைய துயர் துடைக்கும் பணிகளிலே தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றுகிறது. அத்தகைய தியாக மிகுந்த சேவை மனப்பான்மை கொண்ட அய்மான் சங்கத்தினுடைய ஊழியனாக தொண்டனாக நாம் இருப்பதிலே, குறிப்பாக நான் இருப்பதிலே பெருமகிழ்வடைகின்றேன். அமீரக மண்ணிற்கு பொருளீட்ட வந்த இடத்தில் தங்களுடைய எல்லா நேரங்களையும், பணி நேரங்கள் போக மற்ற நேரங்களில் சமுதாயத்தையும் சமூகத்தையும் எண்ணி அந்த மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற நன்னோக்கில் கிடைக்கக்கூடிய நேரங்களையும் ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தில் சிறு துளிகளையும் ஒதுக்கி இந்த சங்கத்திற்கு சேவையாற்றுவதிலே பேரானந்தம் கொள்பவர்கள் பலர். அதிலே நாமும் இருக்கிறோம் என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. 1990 இங்கு வரும்போது அய்மான் எனக்கு அடைக்கலம் தந்தது. நான் முதலில் அய்மான் அலுவலகத்தில் தங்கியிருந்தேன். அய்மான் எனக்கு சமுதாய பணிகளை செய்வதற்கு வாய்ப்பு அளித்ததற்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். 36 வருடங்களாக சமூக பணியில் ஈடுபட்டிருக்கும் இந்த அய்மானுடன் நானும் பயணித்து கொண்டிருக்கிறேன். அபுதாபியில் தமிழ் சமுதாயம், தமிழ் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு அடையாளமாக திகழக்கூடிய இந்த அமைப்பில் பல்வேறுபட்ட மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். பல சமூக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சங்கத்தை தூக்கி வைத்த முன்னோர்கள் அவர்களின் நல்ல வழிபாதையில் இன்றைய நிர்வாகிகளும் பயணித்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக பொருளீட்ட கடல் கடந்து வந்த இந்த மண்ணில் மனிதம் பாதுகாக்க அன்றைய நல்லுள்ளம் கொண்ட பெரியவர்களால் துவங்கப்பட்ட அய்மான் சங்கம் அதன் தூய பணியின் நேய சின்னமாக தமிழகத்தில் மகளிரின் கல்வி மேம்பட கல்லூரியை நிறுவி தன் பொது சேவையின் அடையாள சின்னமாய் கம்பீரமாய் காட்சி அளிக்கிறது மகளிர் கல்லூரி. அமீரக மண்ணில் மொழி, இனம், சமயம் கடந்து எல்லோருக்கும் உதவி, எல்லா நிலையிலும் உதவி என பிரகாசமாய் மெழுகிறது அய்மான் சங்கம். தற்சமயம் நல்லுள்ளம், நல்திறமை, தூர நோக்கு சிந்தனை, எல்லோருடனும் நட்பு என்ற விசாலமான எண்ணம் கொண்ட நிர்வாகிகளுடன் பயணிக்கிறது. பொது சேவை ஆற்றுவது இறைவனுக்கு ஆற்றும் சேவை என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் நம் இதயங்களின் இனித கீதமாகட்டும். அல்லாஹு மாபெரும் கிருபையினால் அய்மானில் தமிழ் முஸ்லீம் சங்கத்திற்கென ஆரம்பிக்கப்பட்ட ஒரே சங்கம் அய்மான் சங்கம். 1988 முதல் என்னை இணைத்து கொண்டு இந்த அய்மானில் பயணித்து வருகின்றேன். கணக்காளர் கழக பணிபுரிந்திருக்கின்றேன். இன்று வரை பயணித்து கொண்டிருக்கின்றேன். என்னை அறிமுகப்படுத்திய லால்பேட்டை மருகும் ஹசன் முகமது மரக்கேர் அவர்கள், இன்று முதல் பணியாற்றி கொண்டிருக்கும் இந்த அய்மானில் தங்களையும் உங்களை இணைத்து கொண்டு சமுதாய பணியாற்றிட எங்களோடு இணைந்து தோள் கொடுங்கள். வரலாற்று சிறப்பு மிக்க அந்த அய்மான் சங்கத்தினுடைய பணிகளில் நானும் இணைந்து செயல்படுவதில் பெருமகிழ்வு எய்துகின்றேன். அய்மான் சங்கத்தினுடைய முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அமீரக தமிழ் சொந்தங்களே, நமது சமுதாயத்தை கல்வி உள்ள சமுதாயமாகவும் ஏழைகள் இல்லா சமுதாயமாகவும் நாம் அனைவரும் அய்மானோடு இணைந்து செயலாற்றுவோம். வாருங்கள், இனியும் தாமத வேண்டாம். நம் சமுதாயத்திற்கு அய்மான் ஆட்டிக்கொண்டு சேவைகள் உங்களுக்கு தெரியும். வாருங்கள், அய்மானோடு இணைவோம். சமுதாயத்தை ஏழை இல்லா சமுதாயமாக உருவாக்குவோம். அமீரகத்தின் தாய் சபையான அய்மானில் 2008 நண்பர் அப்துல் ரஹ்மான் ரப்பானின் மூலமாக என்னை நான் இணைத்து கொண்டேன். அய்மானின் நல்ல பல சேவைகளை அதன் தலைவர்களும் நிர்வாகிகளும் செய்வது கண்டு நானும் அய்மானுடன் இணைந்து செயல்பட தொடங்கினேன். வல்ல ரப்புல் ஆலமீன் கியாமத்து நாள் வரை அய்மானின் செயல்பாடுகள் தொடர
அதில் நானும் ஒருவனாக இருக்க வல்ல இறைவனை பிரார்த்தித்து அமைகின்றேன். ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமைக்காக பாடுபடும் ஐமான் சங்கத்தின் மூன்றாவது தலைமுறையில் நான் ஊழியனாக பயணிக்கிறேன் என்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் சங்கத்தின் பணிகள் கியாம நாள் வரை தொடர வேண்டும் என்று இரவு நேரத்தில் பிரார்த்திக்கின்றேன். 1984 ஆரம்பிக்கப்பட்டு பல தலைமை தலைமுறைகள் கடந்து தான் ஆரம்பிக்கப்பட்ட அதே நோக்கத்தில் இன்று வரை பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஐமான் சங்கத்தில் நானும் பங்கு கொள்வது பெருமடைகிறேன். வயிற்றுக்கு சுவரிட வேண்டும். இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் பயிற்று பல கழுவி தந்து இந்த பாறை உயற்றிட வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களுமே ஐமான் மிகச் சிறந்த வகையில் செயல்பட்டு கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். வரலாற்று சிறப்பை மிக்க ஐமான் சங்கத்தின் நிர்வாகிகளில் நானும் ஒருவனாக இருக்க பெருமைப்படுகிறேன். இந்த பாரம்பரியமிக்க ஐமான் சங்கம் இந்த அமீரகத்தில் 35 வருஷமாக இயங்குது. அதில் நாங்களும் எங்களை மாதிரி இளைஞர்களும் கலந்துக்கிட்டு அதில் பங்கு பெற்று செயலாற்றுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் நம்ம தமிழ் சமுதாய மக்கள் வந்து இந்த ஐமானில் பணியாற்றுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த அமீரகத்தில் இருக்கிறதுல வந்து ரொம்ப பெருமையும் கூட. இந்த இதை வச்சு நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது நம்மளால் முடிந்த சிறு காரியங்கள் செய்யணும்னா அதுக்கு இந்த ஐமான் துணை இருக்கும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். மிக தெளிவாக சமூக ஒற்றுமையையும் ஜமாத் ஒருங்கிணைப்பு பணிகளையும் கல்வி பொருளாதார போன்ற சமூக சேவைகளை தொடர்ந்து கடமையாக செய்து வருகிற ஒரு மிகச்சிறந்த சங்கமாக அபுதாபி ஐமான் சங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தன்மையுடன் செல்ல வேண்டக்கூடிய ஒரு அரிய ஆலோசனைகளையும் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்கள் இந்த சங்கத்தில் பொறுப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமீரகத்தில் அமைப்புகள் பல அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட ஓர் பேரியக்கம் ஐமான் சங்கம் என்றால் அது மிகையல்ல. ஐமான் சங்கத்தில் பணியாற்றும் அனைவரின் சின்ன சின்ன ஆசைகளையும் இனம் கண்டு சிறந்த எழுத்தாளர்களையும் சிறந்த பேச்சாளர்களையும் இன்னும் பல திறமைகளை கொண்டவர்களையும் இனம் கண்டு அவர்களுக்கென சரியான பாதையை வகுத்துக் கொடுப்பதிலும் சமூக சேவையில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்வதிலும் ஐமான் சங்கம் முன்னிறுத்தி நிற்கின்றது என்பதே உண்மை. அபுதாபியில் 1981 தமிழர்களுக்கென துவங்கப்பட்ட முதல் சங்கமான ஐமான் சங்கத்தின் பாரம்பரியமிக்க வாழ்க்கை வரலாற்றினை ஆவணப்படமாக எடுக்கும் பொறுப்பினை என்னோடு பயணிக்கும் சக நிர்வாகிகள் என்னிடம் ஒப்படைத்தது இறைவன் எனக்களித்த மிகப்பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். இப்படத்தில் என்னோடு இணைந்து பணியாற்றி மிகச்சிறந்த முறையில் எடிட்டிங் செய்து கொடுத்த சகோதரர் அலாவுதீனுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இப்படத்தில் பங்கு கொண்டு தங்கள் நினைவலைகளை பகிர்ந்து கொண்ட பெருமக்களுக்கும் ஐமான் சங்கத்தின் சார்பிலும் என் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.